சனினே சீக்கிரம் ஏந்திரி, வேலைக்கு நேரம் ஆகுது. மா டீயும் ஒன்று வாங்கிட்டியா? நீ கயிற்ற கயிட்டுக்கு டீயும் பண்ணுன்னு தான் கேடு, ஏந்திரி. ஐயோ எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. ஏண்டா இப்படி சொல்ற? எனக்கு பசிக்குது. பள்ளிக்கூடத்துக்கு வேற அனுப்பவே மாட்டாங்க. ஆமாண்டா, அந்த மாடி வீட்டில் இருக்கான் ராஜேஷு காலையில் பள்ளிக்கூடம் போகிறான், சாயந்தரம் விளையாடுறான். நம்ம அப்படியா? பசிக்குதுன்னு சார், நீ தண்ணி குடிக்கிறியா? சரி. நீ தண்ணி குடிக்கலையா? வேண்டாம். முதலாளி கொடுக்குற பால், துணி, இதோ இதை தொடக்கிறது, இதெல்லாம் விற்கிறதுக்கு போகிறோம். பள்ளிக்கூட வாசலில் கூட நம்ம நிற்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை. அப்போ எப்படி உள்ளே போய் படிக்க முடியும்? ஏண்டா குட்டி, நம்ம பள்ளிக்கூடத்துக்கே போக முடியாதா? அதுக்கு நிறையா காசு வேணும். இன்னைக்கு இதெல்லாம் விற்றுட்டு நாளைக்கு பள்ளிக்கூட சேர்ந்துடலாமா? ஆ, நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா எங்கள் வீட்டுக்கு யார் காசு கொடுப்பா? என் தங்கச்சி பாப்பா வேற பசியில் அழுவும்ல. ஓ ஆமால. சரி அம்மு, காசு நிறைய வேணும்னா என்ன செய்யணும்? நம்ம முதலாளி போல ஆகணும். நம்ம முதலாளிக்கு மட்டும் எப்படி நிறைய காசு கிடைக்குது? அவர் தினமும் எந்திரிச்சு காலையில சாமி கும்பிட்றாருல, அதான். அப்போ சாமி கும்பிட்டா எல்லாம் கிடைச்சிடுமா? ஆமா, சாமி மேலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அவரை யார் கும்பிட்றாங்களோ அவங்களுக்கு நிறைய காசு கொடுப்பாராம். எங்க மேல சாமியே காணுமே. டேய், சாமி வானத்துக்கு மேல இருக்காருடா, நமக்கு தெரிய மாட்டாங்கன்னு எங்க அம்மா சொன்னாங்க. எங்க அம்மா வந்தா தினமும் சாமி கும்பிட்றாங்க. நம்ம மட்டும் என் பள்ளிக்கூடத்துக்கு போகாம இங்கே நிக்கிறோம். ஆமா, அது ஏன்னா நம்ம அம்மாவும் அப்பாவும் கோயிலுக்குள்ள போகாம வெளியே நின்று சாமி கும்பிட்றாங்கல்ல, அதான். ஏய், நம்மளதான் கோயில் உள்ளே விடவே மாட்டாங்களே. வானத்துல இருக்கிற சாமிக்கு இங்க எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு? இந்த வீடு மட்டும் நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா அதில் நம்ம இருக்கலாம்ல. ஆமாம், இது மாதிரி வீடாக தான் மழை பெஞ்சாலும் ஒழுகாது, காத்தடிச்சாலும் பிச்சுட்டு போகாது. சாமி கிட்ட ஒரு வீடு கேட்கலாமா? டேய், அப்புறம் நீ அந்த வரிசையில் போய் உட்காரணும்டா. ஏய், அவங்களாம் பிச்சைக்காரங்க, உழைச்சி தான் சாப்பிடணுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம முதலாளிக்கிட்ட என்னை வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. அது மட்டும் இல்ல, அந்த சாமி நம்மளை ஏமாத்திடும். அது நமக்கு வீடுலாம் தராது. இப்ப நம்ம இருக்கிறோமே, அந்த வீடு கூட அதுக்கு வேணும் சொல்லிட்டு நம்மள காலி பண்ணிடும். அப்படியா? சாமி தெருல இருக்கிறாங்களே நம்மள மாதிரி,
அவங்கள காலி செஞ்சுட்டு கோயில் கட்டிக்கிச்சு. அப்படின்னா சாமிகிட்ட ஒன்று கேட்க வேணாண்ணா குட்டி. நாம் அந்த வரிசையிலையும் போய் உட்கார வேணாண்டா. நானே நல்லா வேலை செஞ்சுட்டு மல்தாளி போல நல்ல வீடு கட்டிக்கலாண்டா. சீக்கிரமா வா போகலாண்ணா, நான் அந்த பக்கம் போகிறேன், நீ இந்த பக்கம் இல்லை. ஹலோ சார், ஹலோ மேடம், ஹலோ சார், ஹலோ மேடம். சார் டெஸ்டர் வாங்கிக்கிறீங்களா? எவ்வளவுப்பா? 10 ரூபாய் தான் சார். 10 ரூபாயா? இந்தா ஒன்று கூட. வணக்கம் சார். தேங்க்யூ சார். பத்து, 20, 30, 40, 50.